ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபடோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிலேருந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனிஸ் பற்றி நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது எந்த கம்பெனி, எங்கேருந்து அந்த ஜாப் வந்திருக்கு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜாப் டூரியம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களோட மொபைல் அல்லது டெஸ்க்டாப்புக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாத விஷயங்களை டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட்டாக போடுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. வாங்க நம்ம வீடியோ இன்ஃபர்மேஷன் குழு போய் பார்த்துருவோம். இந்த ஜாப் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கு. இந்த கம்பெனி பற்றி நான் சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை தேடுறவங்களுக்கு, சென்னையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி பற்றி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் பிபிஓ கம்பெனி. சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய சிட்டிஸில் வந்து இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க நாவலூர் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ என்ன டெசிக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான டெசிக்னேஷனாக இருக்க போகுது. இதுக்கு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ப்ராசஸ் தான். டொமைன் வந்து மல்டிபிள் டொமைன்ஸ் கெடுத்துட்ருக்காங்க. ஹெல்த் கேரு, பேங்கிங், ஃபினான்ஸ் அந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் கெடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் டொமைன் வந்து பிரச்சனை கிடையாது. இது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எனி டிகிரி மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து மல்டிபிள் டொமைன்ஸ்க்கு இப்போ எடுக்கிறதுனால எனி டிகிரி பிஇ பிடெக்கும் இந்த நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேக்லாக் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒரு மேக்ஸிமம் 4 பேக்லாக் வரையும் வச்சுருந்தா உங்களை எடுத்துப்பாங்க பிஇ பிடெக்காக இருந்தால், ஓகேங்களா? ஸோ பேக்லாக் இருக்குது, அரியர்ஸ் இருக்குதுன்னு கவலை வேண்டாம். ஸோ 4 அரியர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுருந்தா அவங்க தாராளமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் அரியர்ஸ் பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்டபிள்யூ வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட். இது தவிர்த்து அவங்க வேறு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாபுக்கு. ஃப்ளெக்சிபிள் டு நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டைப்பிங் ஸ்பீடும் இருக்கணும், 20 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்மிடியட் ஜாயினர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் குயிக்காக லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் நாவலூர்லேருந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து உங்களோட ரூமோ அல்லது வீடோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நான் இந்த வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவலூர்லேருந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்டு ரூமோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் வீடோ இருந்துச்சுன்னா அந்த அட்ரெஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை, நான் ரீலொகேட் பண்ணிப்பேன், இப்போதைக்கு எந்த ரூமும் இல்லை அப்படின்னா நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட் ரூமை கடை வாங்கி எழுதி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் ஜாப் கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக இந்த சரௌண்டிங்ஸை ரீலொகேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் வாக்கிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுவும் வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூ கிடையாது. ஸோ எல்லாம் 100% ஓப்பனிங் சொல்லிட்டதுனால இப்போ டைரக்ட் வாக்கிங்ஸ்க்கே ஓப்பன் பண்ணி விட்டாங்க, ஓகேங்களா? ஸோ 25th August 3rd டிசம்பர் வரைக்கும் டைரக்ட் வாக்கிங் போக போகுது. ஸோ உங்களோட ஓன் லன்ச்சை எடுத்துகிட்டு வந்துட சொல்கிறாங்க. டியூ டு பேண்டமிக் வந்து உங்களோட ஓன் லன்ச்சை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், கூகுள் மேப்போட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க, இல்லை வேறு ஜாப்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அந்த ஜாப்லாம் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டை படிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க, கூகுள் மேப் லிங்க் இருக்குது அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா HR நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் இன்டர்வியூக்கு போகும்போது என்ன கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, அண்ட் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, பேன் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மூணும் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இந்த மூணும் இருந்தால் தான் உள்ளே சேர்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு விஷயம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்லேருந்து விட்டுருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், சியர்ஸ்.